வெல்கம் டு ரெயின்போ சிவில் சர்வீஸ் அகாடமி. ஏப்ரல் 26, 2021 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதன் மூலமாக டிஎன்பிஎஸ்சி, பேங்க், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அண்ட் போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஏஷியன் உமன் டு வின் பெஸ்ட் டைரக்டர் ஆஸ்கார். த சைனீஸ் பார்ன் ஃபில்ம் மேக்கர் ஷ்லே ஜோவோ ஹேஸ் பிகம் தி ஃபர்ஸ்ட் ஏஷியன் உமன் டு வின் தி பெஸ்ட் டைரக்டர் அட் தி அகாடமி அவார்ட்ஸ். ஷி வோன் தி அவார்டு ஃபார் ஹர் ஃபிலிம் நோ மேட்லேண்ட். ஸோ ஏஷியாவிலிருந்து ஃபஸ்ட்டு உமன் வந்துட்டு, அதாவது உமன் டைரக்டர் ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காங்க. அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஜோவா. ஸோ அந்த ஸ்லோ ஜோவா அப்படிங்கிறவங்க சைனீஸ் ஃபிலிம் டைரக்டர். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நோ மேட்லேண்ட் அப்படிங்கிற படத்துக்காக பெஸ்ட் டைரக்டர் அவார்டு வாங்கியிருக்காங்க. நியூசிலாண்ட்ஸ் ஆக்ஷன் டு சேவ் மாவுயி டால்ஃபின்ஸ். த மாவுயி டால்ஃபின்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஒன்லி இன் தி வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் நியூசிலாண்ட் அண்ட் நோவேர் எல்ஸ் இன் தி வேர்ல்டு. அதாவது நியூசிலாண்டுடைய மேற்கு கடற்கரை பகுதியில் மட்டும்தான் இந்த மாவுயி டால்ஃபின் அப்படிங்கிறது காணப்படுது, உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லை. தே ஆர் ஒன் ஆஃப் தி ஸ்மாலஸ்ட் டால்ஃபின் சப்ஸ்பீசிஸ் குளோபலி. தேர் ஒன்லி 63 மாவோயி டால்ஃபின்ஸ் லெஃப்ட் இன் தி வேர்ல்டு. அதாவது ஒரு வெறும் 63 டால்ஃபின்ஸ் தான், அதாவது மாவோயி டால்ஃபின்ஸ் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்குது. அதை சேவ் பண்ணுறதுக்காக நியூசிலாந்து வந்து இப்போது ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஜூராங், சைனாஸ் ஃபர்ஸ்ட் மார்ஸ் ரோவர். சைனா ஹேஸ் நேம்டு இட்ஸ் ஃபர்ஸ்ட் மார்ஸ் ரோவர் அஸ் ஜூரோங் after a traditional fire god. The name signifies igniting the flame of planetary exploration of China. அதாவது வந்து உலகத்தில் மார்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய நிறைய நாடுகள் இருக்குது இப்போது. ஸோ அந்த பட்டியலில் இப்போ சைனாவும் சேர்ந்துருக்காங்க. சைனாவுடைய மார்ஸ் ரோவர் பேர் வந்து ஜூரோங் அப்படிங்கிறது பேர் வச்சுருக்காங்க. இட் அரைவ்டு அட் தி மார்ஸ் ஆர்பிட் இன் ஃபெப்ரவரி 2021 அண்ட் இஸ் டியூ டு லேண்ட் ஆன் தி பிளானட் இன் மே 2021. ஸோ ஃபெப்ரவரி 2021லேயே மார்ஸ்க்கு போயிடுச்சு. அட் தி சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மே 2021ல லேண்ட் ஆக போகுது அப்படிங்கிறது முக்கியமானதாக பார்க்கப்படுது. வித் ஜூரோங் சைனா வில் பிகம் தி தேர்ட் கண்ட்ரி ஆஃப்டர் சோவியத் யூனியன் அண்ட் யூஎஸ்ஏ டு அச்சீவ் சாஃப்ட் லேண்டிங் ஆன் மார்ஸ். ஆல்சோ இட் வில் பிகம் தி செகண்ட் கண்ட்ரி புட் எ ரோவர் ஆன் மார்ஸ் ஆஃப்டர் தி யூஎஸ். ஸோ யூஎஸ் தான் வந்து இப்போ ரீசெண்டாக ரோவர் மார்ஸில் வந்து விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சைனா தான் செகண்டாக விட போகிறாங்க. அண்ட் மார்ஸில் சாஃப்ட் லேண்டிங் ஆன மூன்று நாடுகள் லிஸ்ட்டில் வந்துட்டு சைனா மூணாவது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு ரஷ்யா, செகண்ட் யூஎஸ்ஏ, மூணாவது இப்போ சைனா. நாசா ஹெலிகாப்டர் மேக்ஸ் தேர்ட் ஃப்ளைட் ஆன் மார்ஸ். The National Aeronautics and Space Administration recently announced that the Ingenuity helicopter has completed its third flight successfully. The Martian atmosphere is filled with carbon dioxide. This is the biggest challenge for the Ingenuity helicopter. So, Mars-ல பறந்த முதல் ஹெலிகாப்டர் அப்படிங்கிற பெயரை இந்த Ingenuity helicopter வாங்குச்சு, NASA அனுப்பினது. Then, இந்த Ingenuity helicopter இப்போ Mars-ல 3 times வந்து ஃப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் மார்ஸோடைய அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் அப்படின்னே பார்க்கப்படுது. அடுத்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப்டர் கோவிட் வேக்சினேஷன். த இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ரீசன்ட்லி ரிப்போர்ட்டட் தட் அரவுண்ட் 2 to 4 ஆஃப் தி 10,000 வேக்சினேட்டட் பீப்புள் டெஸ்டட் பாசிட்டிவ் ஃபார் தி டிசீஸ். திஸ் இஸ் ரெஃபர் டு அஸ் பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷன். அதாவது கிட்டத்தட்ட 1,000 பேர் இருக்காங்க மேம், வேக்சினேட்டட் பர்சன்ஸ் இருக்காங்க. அதுலேருந்து 2 to 4 மெம்பர்ஸ்க்கு வந்து எகெயின் வந்து கோவிட் பாசிட்டிவ் ஆகுது அப்படின்னு பார்க்கப்படுது. இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ICMR அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் பிரேக் த்ரோ இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. காம்பியா எலிமினேட்ஸ் ட்ரக்கோமா. Gambia recently become the second African country to eliminate trachoma. Trachoma is one of the leading causes of blindness. Ghana become the first African country to eliminate trachoma in 2018. What is trachoma அப்படிங்கறத பார்க்க போறோம். It is a bacterial eye infection that damages the eyelids. It causes the eyelashes to turn inwards. So eyelash வந்துட்டு உள்ள பார்த்து போகக்கூடிய ஒரு bacterial infection
தான் வந்துட்டு ட்ரக்கோமா அப்படின்னு சொல்கிறோம். இதனால் கண் பார்வையே போயிடும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கானா தான் ஃபஸ்ட் கண்ட்ரி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிலேயே ஃபுல்லாக இந்த ட்ரக்கோமாவை வந்து எலிமினேட் பண்ணாங்க. இப்போ கேம்பியா அப்படிங்கிற ஒரு நாடு ட்ரக்கோமா இல்லாத நாடாக ஆஃப்ரிக்காவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் கிளைமேட் ஃபினான்ஸ் பிளான் ஆஃப் தி யூஎஸ். தி யுஎஸ் பிரசிடென்ட் ரீசென்ட்லி அனௌன்ஸ் தி கண்ட்ரிஸ் நியூ ஃபினான்ஸ் பிளான் அட் தி லீடர்ஸ் சமிட் ஆன் கிளைமேட். தி சமிட் வாஸ் ஹோஸ்டட் பை தி யுஎஸ்ஏ. ஸோ யுஎஸ்ஏ பார்த்தீங்க அப்படின்னா 40 முக்கியமான நாடுகளை அழைத்து வந்து இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சமிட் வந்து நடத்தினாங்க. ஸோ அதில் வந்து ஒரு முக்கியமான ஃபினான்ஸ் பிளான் கொடுத்துருக்காங்க. அதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த யுஎஸ் ஹேஸ் செட் எ நியூ கோல் டு கட் இட்ஸ் எமிஷன்ஸ் பை 50% டு 52% as compared to 2005 levels. The US will double its climate funding by 2024. It is to triple its climate funding eventually. So, that is 2005 level compare பண்ணுறப்போ 50 இருந்து 52% வரைக்கும் எமிஷன்ஸை வந்து கட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் கிளைமேட் ஃபண்டிங்கை வந்து 2024 டபுள் பண்ண போகிறோம். அதே சமயம் இவென்ச்சுவலாக பின்னாட்களில் ட்ரிபிளாக வந்து கிளைமேட் ஃபண்டிங் கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. World Intellectual Property Day 2026 April 26. Every year the World Intellectual Property Day is celebrated on April 26. The day is celebrated to highlight the importance of intellectual property. The day is celebrated by the World International Property and the several other international organizations. Theme பார்த்தீங்க அப்படின்னா IP and SMEs taking your ideas to market. World Malaria Day, April 25th. Every year, the World Malaria Day is celebrated on April 25th by the World Health Organization and several other international organizations. So, இந்த வருஷத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா ரீச்சிங் தி ஜீரோ மலேரியா டார்கெட். ஸோ ஏப்ரல் 25th ஒவ்வொரு வருஷமும் வேர்ல்டு மலேரியா டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷத்துக்கான தீம் வந்து பார்த்துக்கோங்க, ரீச்சிங் தி ஜீரோ மலேரியா டார்கெட். Swamitva e-property cards distributed. The Prime Minister Narendra Modi launched the distribution of e-property cards under the Swamitva scheme. Around 4.09 lakh property cards were distributed. So, property வச்சுருக்கிறவங்களாம் அதுக்கு வந்து ஒரு இ-ப்ராப்பர்ட்டி கார்டு வந்து வாங்கணும். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக ஸ்வாமித்வா ஸ்கீமுக்கு கீழே 4.09 lakh ப்ராப்பர்ட்டி கார்ட்ஸ் வந்து இதுவரை கொடுத்துருக்காங்க. இது எப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே செலிப்ரேஷனை ஒட்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்வாமித்வா ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணும். இட் வாஸ் லான்ச்ட் இன் 2020 ஆன் நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே. ஸ்வாமித்வா இஸ் சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரூவைஸ்டு டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ். த ஸ்கீம் எய்ம்ஸ் டு ப்ரொவைட் இன்டெகிரேட்டட் ப்ராப்பர்ட்டி வேலிடேஷன் சொல்யூஷன் ஃபார் ரூரல் ஏரியாஸ். Under the scheme, the mapping is to be done in a phase-wise manner between 2020 and 2024. So, rural area va mapping panni and the properties ku validation kudukakudiya oru solution aga da indha Swamitva scheme paarkapadudhu. 2020 la start aayi 24 ku la mudikanum abingiradhu dhaan target aga vechirukku. So, 2020 la national panchayat raj day annikku vandhu idhai implement pannaanga. இப்போ 400,000 ப்ராப்பர்ட்டி கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இஃப் யூ லைக் திஸ் சேனல் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் கரண்ட் அஃபேர் வீடியோஸ். தேங்க்யூ.